ஒரு இந்தியன் பிராண்டால இப்படி ஒரு மொபைல லான்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லார் மூக்கிலையும் விரல வைக்கிற மாதிரி லாவா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஸோ லாவாவோட அக்னி 2 தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால தான் சரி ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ போன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நாளைக்கு தான் லான்ச் ஆகுது. ஸோ நாளைக்கு எதாவது ஷாப்ல பார்த்தாலோ இல்லையா நானே வாங்கி கூட ட்ரை பண்றேன். ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கர்வ் டிஸ்பிளே தான், ஒரு ப்ரீமியம் மொபைல், அதாவது 20,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஸ்பெக்ஸ், ஒரு நல்ல கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதாவது 120 Hz டிஸ்பிளே, 4450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸும் பிரச்சனை கிடையாது, 950 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்றாங்க. டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் டிசைன் மாதிரி இருக்கு, அதாவது காப்பி, அதாவது எதோட காப்பின்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ஒன் பிளஸ் மாதிரியும் இல்லைன்னா பழைய ஹுவாவே மாதிரியும் இருக்கு. ஓகே, டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. டிமென்சிட்டி 7050, இதுதான் அவங்க லான்ச் பண்ணிருக்கிறது, அதாவது இந்தியாலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் மொபைல்னு சொல்றாங்க. ஆனா நிறைய மொபைல் இது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற பேர்ல லான்ச் ஆயிடுச்சு, பட் இவங்க வந்து கிளைம் பண்றது இந்தியால ஃபர்ஸ்ட். பட் இதெல்லாம் கூட வந்து ஒரு சில விஷயத்துல தள்ளி வைங்களேன். என்ன வந்து இந்த மொபைல்ல ஒரு ஹைலைட்னு கேக்கிட்டீங்கன்னா, 1 வருஷத்துக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க, அதாவது வாரண்டி கிடையாது, எல்லா பிராண்ட்லயுமே வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல அந்த ஃபோன்ல எதனா பிரச்சனைனா நாங்கள் ஃபோன் ரெடி ரிப்பேர் பண்ணி தரமாட்டோம், அதுக்கு பதில் ஃபோனே நாங்கள் புது ஃபோன் மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிராண்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு லீடிங் பிராண்டாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் வீட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க, ஆல்ரெடி லாவாவில் வந்து இந்த சர்வீஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, மொபைல் பார்க்கும்பொழுது பயங்கர பிரீமியமா இருக்கு, 20,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த மொபைல் தாராளமா வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த மொபைல் நான் வாங்கி ட்ரை பண்ணலான் இருக்கேன். வாங்கலாமா, இதை பத்தின வீடியோ வேணுமான்றதை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் சொல்ல மறந்துட்டேன், ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் இந்த பேஸ் ரேட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20,000 ரூபாய்க்கு பார்க்கறதுக்கு ஒருத்தாதான் இருக்கு. அந்த போனை பத்தின உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வாங்கி ட்ரை பண்றேன். தேங்க்யூ.